இனி ஒரு முறை எங்களோட தலைவனான முருகனை அவமானப்படுத்தினா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு வீரபாகு சூரபத்மனை எச்சரிச்சாரு. இதனால சூரபத்மனுக்கு கோபம் வந்து வீரபாகுவோட கைகால்களை கட்டி அவனை சித்திரவதப்படுத்துங்க அப்படின்னு தன்னோட படையினருக்கு சூரபத்மன் ஆணையிட்டான். ஆனா வீரபாகு சூரனோட மிரட்டல ஒரு பொருட்டாவே கருதல. சூரபத்மா, உன்னை திரும்பவும் எச்சரிக்கிறேன், ஜெயந்தனை விடுதலை செய்யா இல்ல நானே உன்னைய கொன்னு போடட்டுமா அப்படின்னு ஆவேசமா கேட்டாரு. இதை கேட்ட சூரனை சுத்தி நின்ற அசுரர்களும் கோபமடைஞ்சாங்க. வீரபாகுவை பிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. வீரபாகுவோ தான் உட்கார்ந்திருந்த சிம்மாசனத்துல இருந்து எழுந்தாரு. அவர் எழுந்திருச்ச உடனே அந்த ரத்தின சிம்மாசனம் தானாவே மறைஞ்சிருச்சு. வீரபாகு அரண்மனைக்கு வெளியே போய் அதோட முகப்புல இருந்த 20,000 கலசங்கள் பொருத்தின கோபுரத்தை பிடுங்கினாரு. அதை தூக்கி தன்னை தாக்க வந்த கொடிய அசுரர்கள் மேல வீசி எரிஞ்சாரு. அதோட அடியில சிக்கின அந்த அசுரர்கள்லாம் உயிர் துறந்தாங்க. அதன் பின்னால அரண்மனைக்குள்ள வந்தாரு. சூரபத்மனோட ஆஸ்தான மண்டபத்தை தன்னோட கைகளாலேயே இடிச்சு நொறுக்கி அவனை பார்த்து சிரிச்சாரு. சூரபத்மனோ தன்னோட மகன் வஜ்ரபாகுவ வரவழைச்சான். தன் மகன் கிட்ட அந்த பாதகனை கொல் அப்படின்னு ஆணையிட்டான். வஜ்ரபாகு 10,000 குதிரைகள் பூட்டிய தேர்ல ஏறி வீரபாகு மேல அதை ஏற்ற வந்தான். வீரபாகு தன்னோட காலால எட்டி உதைச்சு தேரை நொறுக்கினாரு. பல மாளிகைகளை பிடுங்கி அவன் மேல வீசினாரு. அதன் பின்னால வஜ்ரபாகுவோட ஆயுதங்களை முழுமையா அழிச்சிட்டு அவனை பிடிச்சு இழுத்தாரு. நெஞ்சில ஓங்கி மிதிச்சாரு. அலறியபடியே வஜ்ரபாகு உயிர் விட்டான். அதுக்கு பின்னாடியும் வீரபாகுவோட கோபம் தனியல. வீர மகேந்திர பட்டணத்தை சின்னபின்னப்படுத்தினாரு. அதற்கப்புறம் அங்கிருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பினாரு. சூரபத்மனும் அவனோட மனைவி பத்மகோமலையும் மகனோட பிரிவால அழுதாங்க. அப்போ மந்திரி தாமகோபன் வந்தான். மகாராஜா, இந்த நேரத்துல நீங்க அழுதுகிட்டு இருக்கிறது எந்த தீர்வையும் தராது. நம்ம இளவரசரோட ஆயுள் அவ்வளவுதான். அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டதை யாராலையும் மாற்ற முடியாது. இனி நடக்க போறதை கவனிப்போம். உங்களால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திருச்செந்தூர்ல இருந்து திரும்பிட்டாங்க. அவங்க சொன்ன தகவல் படி நம்ம போருக்கு ஆயத்தமா இருக்கணும். அசுர குலத்துக்கு கெட்ட நேரம் வந்திருக்கு. அதுல இருந்து நம்மள காத்துக்கிறதுக்காக உடனடியா நம்ம ஆலோசனைகள் நடத்தணும் அப்படின்னு மந்திரி யோசனை சொல்ல, திருச்செந்தூர்ல இருந்து திரும்பின ஒற்றர்கள் கிட்ட சூரபத்மன் அங்க நடந்ததை பத்தி விசாரிச்சான். அந்த ஒற்றர்கள் சூரன் கிட்ட, மகாபிரபு, இளவரசர் வஜ்ரபாகுவை கொன்ற வீரபாகு மின்னலன பாஞ்சு திருச்செந்தூருக்கு வந்தான். அவன் முருகனை கட்டி தழுவிக்கிட்டான். இங்க நடந்த விவரங்களை எல்லாம் விளக்கமா சொன்னான். முக்கியமா நம்மளோட இளவரசர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில ஆர்ப்பரிச்சாங்க. ஜெயந்தனையும் மற்றவர்களையும் நீங்க விடுதலை செய்ய மறுத்துட்டா உங்க கூட போர் செய்யவும் அந்த முருகன் தயாரா இருக்காரு. உங்க மேல அவர் கடும் கோபத்துல இருக்காரு அப்படின்னு ஒற்றர்கள் எல்லாம் சொல்ல, சூரன், அந்த பிரம்மாவை கூப்பிடு. வீரபாகுவால சிதைக்கப்பட்ட நம்மளோட நகரத்தை முதல்ல சரி செய்வோம். அதற்கு பின்னால போருக்கு ஆயத்தமாவோம் அப்படின்னு சொன்னான். ஒற்றர்கள் எல்லாம் தலை குனிஞ்சாங்க. பிரபு, இனி பிரம்மா இங்க வரமாட்டாரு. அவரு முருகன் இருக்கிற திருச்செந்தூர்லயே அமர்ந்துட்டாரு. அதனால நம்ம மாற்று ஏற்பாடுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சூரன் மற்றொரு அண்டத்தோட பிரம்மாவை வர வச்சு அவரை கொண்டு நகரம் மீண்டும் உருவாக்குனான்.